ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது மண் பாத்திரத்தை எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து பழக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குங்க. இந்த மண் பாத்திரம் செய்யும்போது வந்து எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே வந்து சேராததுனால இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே சத்து கிடைக்குதுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் பாத்திரம், நான்ஸ்டிக் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து இண்டாலியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அதை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த மண் பாத்திரம்ங்கிறது வந்து நம்மளோட இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய மண்ணை வச்சு பண்ணுறது. அது எப்படி பழக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மண் பாத்திரம் வந்து வாங்கும்போது நல்ல கனமான பாத்திரமாக வாங்கிக்கோங்க. இந்த பாத்திரம் வந்து நான் வாங்கும்போது அந்த கடையில் உள்ள அண்ணா வந்து இது மேலே வந்து ஏறி நின்னாங்க. அவ்வளோக்கு வந்து கனமான பாத்திரங்க இது. இதிலே வந்து ப்ரௌன் கலர்லேயே வருதுங்க, அதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்குது. நீங்கள் பிளாக் கலரும் வாங்கிக்கலாம், ப்ரௌன் கலரும் வாங்கிக்கலாம். ப்ரௌன் கலர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருவாங்க ஹீட்லேருந்து. இந்த பிளாக் கலர் வந்து அந்த ஹீட்டில் அப்படியே போட்டிருக்கிறதுனால அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு பிளாக் கலரில் இருக்குங்க. அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர ரெண்டுலேயும் சமைச்சாலுமே நமக்கு நல்லது தாங்க. இந்த பாத்திரத்தை சரியான முறையில் நீங்கள் பழக்கலை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சமைக்கையிலையுமே வந்து அந்த மண் வாசனை வரும். அதே சமயம் அந்த பாத்திரத்தோட லைஃப் டைம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் சரியான மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை பழக்கிடுங்க. இப்போ நான் வந்து ரெண்டு முறைகளில் வந்து இதை எப்படி பழக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து அரிசி கிளையிற தண்ணி, இன்னொன்று வந்து நம்ம அரிசி கிளைஞ்சு சாதம் வடித்ததுக்கப்புறம் அந்த வடித்த தண்ணி. இது ரெண்டையும் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பாத்திரத்தை பழக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி கிளைஞ்ச தண்ணியை ஊற்றியிருக்கேன், இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி ரெண்டுமே வந்து நான் காலையில் வந்து சாப்பாடு செய்யும் போதே வந்து ஊற்றி வச்சுட்டேன். அன்னைக்கு பகல் ஃபுல்லாக அதை வந்து நல்லா ஊற விட்டுட்டேன். அந்த பாத்திரம் வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா இழுத்துக்கிருச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை வந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லாக காய விட்டுருங்க. இது பூஜை ரூமில் பூ போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கினேங்க. இதிலே பெரிய சைஸ்லாம் இருக்குது, ஆனால் என்னோடய பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் சின்ன சைஸ் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சிங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு நாள் வரை அந்த பூ வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குங்க. அதனால் வந்து ரெகுலராக வந்து பூ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னாவே நாலு நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ ரெண்டு பாத்திரத்தில் ஒன்று அரிசி கிளைஞ்ச தண்ணி, இன்னொன்று வடித்த தண்ணி, இன்னொன்று வந்து பூ போட்டு வைக்கிற பாட்டு. இது எல்லாத்தையும் நைட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடி ரொட்டீனாக நீங்கள் அதே பண்ணுங்கள். அரிசி கிளஞ்சி தண்ணி, வடித்த தண்ணி, இந்த மாதிரி வந்து மூணு நாளைக்கு வந்து ரொட்டீனாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நாலாவது நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம பருப்பு வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வெறும் அந்த அரிசி கிளைஞ்ச தண்ணியை கூட நீங்கள் ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம், இல்லாட்டி சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வந்து நீங்கள் கடலை வேக வைக்கிறது, கிழங்கு வேக வைக்கிறது, அது மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து கூட்டு வைக்கலாம், சாம்பார் வேக வைக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 20 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதில் குழம்பு தாளிங்க. இது தாங்க வந்து அதோட பழக்கிறதுக்கான ப்ராசஸ். இது வந்து எனக்கு அந்த கடைக்காரவங்க சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு பாத்திரங்கள் ரொம்பவே வந்து நல்லா வந்து யூஸ் ஆகுதுங்க. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து பாத்திரம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.